என்ன பண்ற? தலைக்கு என்ன வைக்கிறம்பா? ஹாய் மை ஃபேமிலிஸ், இப்போ திங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுக்கிறோம். இப்போ மணி எத்தனை? 9:30 இருக்கும். ஒன்பதே காலா? ஒன்பதே கால் எந்திரிச்சது, 8:30 எழுந்திரிச்சேன். 8:30 எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படி சரி குளிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கல வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி கொடுத்துருக்கான் பாரு. யாரும் எந்திரிச்சு படுக்கி எடுக்கல, இனிமேதான் ஒவ்வொரு வேலையும் செய்ய குறைச்சிருக்கு. தலைக்கு எண்ணெய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு கொண்டு போட முடியாது முடியாது இருக்கிறதுனால அதனால அப்படியே எனக்கு பின்னால் போட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு எண்ணெய் வச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேதான் போயிட்டு எல்லாம் காலையில் சாப்பிட்ற டைம் ஆகிருக்கும். நாங்கள் மட்டும் இப்போ தான் டீ வச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மா தானே தம்மா? ஆமாம். சரி, நீ படுக்கி மடி, அதுக்குள்ளே தலைக்கு நீ போட்டு மடிச்சிட்டியா? மடிச்சாச்சு. நம்ம வீட்டுக்கு தலைகாணி வாங்கணும்னு வருஷக்கணக்காக சொல்லிட்டு அடுத்த வருஷம் வாங்கிடலாம். அடுத்த மாதிரி அப்படித்தானே எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. சமைக்கிறோமான்னு பார்த்தா சத்தியமே கிடையாது. வாங்க இங்க வாங்க. பூரி சுட்டதை அப்படியே கிடக்கு. அப்பா சாரி, இது கொஞ்சம் தக்காளி சொக்கு கிடக்கு. பிஸ்கெட்டு பாரு, லேட்டான பிஸ்கெட். கொஞ்சோண்டு மசாலா கிடக்கு. டீ வச்சு கொடு ஃபஸ்ட்டு. இதை வச்சு தரேன். ஸோ அதனால வந்து நீ ஜூமில் வராத. அவ்வளோ கேவலமாக வருது. கேமரா கிட்ட கிட்ட நின்னுக்குற, அப்புறம் மூஞ்சே தெரியாது. இப்போ பாரு நீ, அப்புறம் ஒன்று அங்கே நிற்கணும். நீ காலை 1.5 கால் வச்சுருக்கு. நீ காலில் நீ கேமரா காட்டுவோம். காலை 1.5 கால் வச்சுருக்கீங்க. டிவை வச்சுட்டு கூப்பிடு. முதல் வேலை தண்ணி குடிச்சாச்சு ஒரு சொம்பு. அந்த பழக்கம் எனக்கு எப்பவுமே இருக்குது. அது எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் சரி தண்ணி குடிச்சிருவேன். ரெண்டாவது வேலை பால் காய்ச்சல் வேலை. அங்க இருக்கிற இடத்த காலி பண்ணதான்டா கொஞ்சம் ஃப்ரீயா நல்லா இருக்கும். கத்துணி வெளியே இருக்கிறதுக்கு யாருக்கே காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ குடிக்கிறது குடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் எங்களை மாதிரி யாரெல்லாம் லேட்டா லேட்டா எழுந்திரிக்க வாய்ப்பு கம்மி தான். பட் ஆனாலும் யாராவது எழுந்திரிச்சிங்கன்னா இந்த டைம் கேர் டீ வச்சு கொடுப்பீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சும்மா தான் நடக்கும். கமெண்ட் பண்ணி போங்க. மக்கள் வைத்துருவாங்க. வந்து டீ போட்டாச்சு, ஏலக்காய் தட்டி போட்டு இஞ்சி இல்லை. எல்லாம் லைவ்ல கேட்டீங்கல்ல நிருவோட கப் எடுத்து. நிரு அப்படியே நாளுக்கு டீ குடிக்கிறா அவனுக்கு லக்ஸ். ஐயோ அது என்னடா டே, அதுக்கு பேர் என்னடா? ரஸ்க் தானே. எப்படி ரஸ்க்? ரஸ்க் திருப்பி காட்டு. இதுதான் நிருவோட பயாலஜி ஸ்டூடெண்ட் தமிழ் தான் எல்லாம் போட்டு வாங்கிட்டேன். இந்த டிசைன்ல இந்த ஒரு கப் தான் இருந்துச்சு. யாரு தூக்கத்துக்கு மேல நான் தூக்கி கொஞ்சமா ஓரளவுங்க பாருங்க. நிருவோட டீ எதுதான் அதுக்கு என்ன சீன் தெரியுமா போடுவான். இதுலயும் பாத்து சிங்குக்குள்ள வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரக்ஷ பேபி கொடுப்பாங்க. இது வாங்குறதுக்கு ரக்ஷு காலையிலே கடைக்கு துரத்தி விட்டுட்டான். இந்த சாமி நீ சாப்பிட்டு அவன் சாப்பிட மாட்டேன். அதுதான் விஷயமே, அவன் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு தீனி கூட இருக்காது. இப்படி இப்படி தலை நேரம் குழந்தை நினப்பு எண்ணெய் கூட எடுத்துட்டு வர மாட்டேங்குது. அதுக்கு ஒரு ஆளு எண்ணெய் வைக்க ஒரு ஆளு செஞ்சு முடிச்சுட்டு தான் கேட்டேன். ஏமா என்ன மிதக்குது?
மூஞ்சப்பாரு ஆலப்பாரு கொண்ட போட்டு போட்டுதான் மண்டை சொட்டையாக்கிற சோம்பேறி எல்லாத்துக்கும் போன் ஒண்ணு இருந்துட்டா போதும். இதுல இதுல ரெட்மி 12 தான் வேணுமா? ஏதாவது சொல்லிடுவேன், கேமரா ஆன்ல இருக்கணும் ஒன்றும் சொல்ல முடுறேன். இல்லைனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்னதான் பயாலஜி ஸ்டூடெண்டா இருந்தாலும் நீங்க பேசுறதுக்கு நீங்க தெரியாது. நீ டோரிஸோட அம்மா தானே? எனக்கு தெரியும், அக்கா தான் டோரிஸ், நீ தான் டோரிஸோட அம்மா. அக்காட்டிருந்து என்னை காப்பாத்ததான் நீ என் கூடயே இருக்க. மா அக்காட்டிருந்து என் உயிரை காப்பாத்ததான் நீ என் கூடயே இருக்க. எஸ், அது வாய் தைக்கப்பட்ட ஒரு டோரிஸ். வாய் தைக்கப்பட்ட ஒரு டோரிஸ். ஏன் நடுவுல கேப்பு? பாத்துக்கங்க, என் கைய வச்சு ட்ரெய்லர் பாக்குறான். இதுக்கு இன்னைக்கு நான் தான் பலியாடு. அங்க புடிச்சுதான் போடுவாங்களா? அது எங்கேயோ ஒன்று பிடிச்சி போடுறான். அவன் சொல்லிட்டான் எப்படி வேணாலும் வரும், என்னை திட்டக்கூடாதுன்னு. அது எதுக்கு நடுவில் கேப்பு? அதான் டிசைன். அது ஒரு டிசைன். ஆமாம், எம் கூட ஒழுங்காக போட தெரிய மாட்டேங்குது. சிரிக்காத. சரி, யுவர் ட்ரை. சமைக்கல, டீ மட்டும்தான் வச்சு குடித்தேன் ரெண்டு டைமு. பழைய பூரி இருந்து அதே சாப்பிட்டா இப்போ வந்து சூடாக சாப்பாடு வச்சு கருவாடு தக்காளி போட்டு தொக்கு பண்ணிடுறேன், குட்டி கருவாடு. அப்புறம் இந்த பக்கம் தயிர். ஸோ சண்டே செஞ்சு நம்ம வீட்டில் இவ்வளோலாம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.